மேகம் தவழ்ந்திடும் அது அன்னை நாணயம் வேதம் மலர்ந்திடும் அது அன்னை நாணயம் மனசோகம் தன்னை நீக்கிடும் மாதா நாணயம் என வேதம் அதை போக்கிடும் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசுத்த கனிமரியாவோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற நாம் அவளுடைய பரந்துரை வழியாக இயேசுவாண்டவருடைய கரம் பற்றுவதற்காக இந்த காலை வேளையிலே கூடியிருக்கிறோம். புனித கனிமரியா இம்மண்ணோடும் மக்களோடும் மக்களின் ஏக்கங்களோடும் இரண்டர இணைந்தவர். உரையாட்சி இவ்வுலகில் உருவாக முற்றுமுழுதாக தன்னை அர்ப்பணித்தவர். பிளவுகளும் பிரிவுகளும் அகன்று அநீதிகளும் அக்கிரமங்களும் மறைந்து சமத்துவ சகோதரத்துவ சமுதாயம் விரைவில் மலரும் என்பதை நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் முழக்கமிட்டவர். அதற்காக இயேசுவோடு இணைந்து செயலாற்றியவர். என்று விண்ணிலிருந்து எமெல்லோருக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று எங்களுடைய சமுதாயத்தில் துன்பத்தின் உச்சத்திலே வாழ்க்கை நடத்துகின்ற அந்நியர்கள் எத்தனை பேர்! பல்வேறு கனவுகளோடு தங்களது இளம்பராயம் தொட்டு தங்கள் எதிர்கால வாழ்வை பற்றி சிந்தித்து அந்த வாழ்வை அடைந்தும் நிம்மதியில்லாமல் குடும்பம் நடத்தும் தாய்மார்களின் வேதனைக்கு அளவு உண்டோ என்று சிந்திக்கின்ற பொழுது விடை எது என்று எங்களுக்கு புரியும். கணவனாலும் பிள்ளைகளாலும் துன்புறுத்தப்படும் அந்நியர்கள் எங்கள் நடுவிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்தவள் தான் பரிசுத்த கனிமரியாள். வெற்றியில் பங்கு பெறுவது அவளுடைய திண்ணமாக இருந்தாலும் துன்பங்கள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததே அவள் வாழ்க்கையில் பெருமிதம். இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். தாயின் வேதனைகள் இல்லை எண்ணும் போது எங்கள் இதயங்கள் வெடிக்கின்றன. ஒருவனது இன்பத்தில் அல்ல, ஆனால் அவரது துன்பத்தில் அவனோடு பங்கு கொள்வதில் தான் மனிதத்தன்மை அதிகமடங்கியுள்ளது. மகிழ்வாரோடு மகிழ்வதில் அல்ல, மாறாக அழுவாரோடு அழுவதில் தான் மனித பண்பு அதிகமாக பிரதிபலிக்கிறது. தாயின் வியாகுலங்களிலே அவளுடன் சேர்ந்து நெஞ்சுருகுவோர் அவரது வெற்றி வாழ்விலும் அவளுடன் பங்கு பெறுவர். துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றியின் முன்னோடிகள் என எண்ணி பாடுகள் அனைத்தையும் தாங்குவோம். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த நன்மை தரங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் பிரச்சனைகள் தீமைகள் எங்களை சுற்றி இருக்கிறது. பயங்கரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும். எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் விதைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். தரும் அன்பா
மேகம் தவழ்ந்திடும் அது அன்னையின் ஆலயம் வேதம் மலர்ந்திடும் அது அன்னை